இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமர் கடிதத்தின் நிருபம் 1:5 மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவ குறித்து பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது இப்படியா சொல்லுகிற ஒரு கருத்தை பார்க்கிறோம். மாம்சத்தின்படி தாவீதின் வம்சத்துல பிறந்தாரு, ஆனா பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி அவருடைய தேவனுடைய சுதன் என்று சொல்லி பலமாய் நிரூபிக்கப்பட்ட ஒரு தேவனாய் இருக்கிற தேவன். அந்த தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 6:5 வாசிக்கும் பொழுது அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர் மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருந்தோம் சொன்னா அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுதுகிற ஒரு மக்களாக நம்ம காணப்படுகிற ஒரு மக்களாக காணப்படுவோம். இந்த மாதிரி 1 பேதுரு புத்தகம் 3:21 வாசிக்கும் பொழுது அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது என்று சொல்லப்பட்டது. நாம நாசத்தினால பாவத்துக்கு மறித்து நமக்காக இயேசு கிறிஸ்து மறித்தது போல அவர் உயிர்த்தெழுந்தது போல அவருடைய சாயலாய் நாம் வெளிப்பட வேண்டிய ஒரு மக்களாய் காணப்படுகிறோம். இன்னமும் 1 கொரிந்தியர் 15:4 வாசிக்கும் பொழுது அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிற தேவன். அதனால நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மறித்தாலும் உயிர்த்தெழுவோங்கிற நிச்சயம் நமக்கு காணப்படுகிற ஒரு காரியம் ஏன்னு சொன்னா நான் அவருடைய சாயலாய் நாம் மரணத்துல இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதல் சாயலாய் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு மக்களாய் காணப்படுகிறோம். இனிமாய் அந்த ஒப்பனையான ஞானஸ்தானத்து நிமித்தமாய் தேவனோடு நல்ல மனசாட்சி உடம்படிக்கை கைகொள்றதுனால நம்முடைய வாழ்க்கையில அந்த உயிர்த்தெழுதல நான் கிறிஸ்துவோடு கூட நாமும் காணப்படுகிற மக்களாய் காணப்படுவோம். அவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போமா. அன்பு மகா இறக்கமலை இயேசு கிறிஸ்துவே இந்த வழியில சமூகத்தை நான் நோக்கி பார்க்கறேங்க. தாவே நீரே தாவையும் துதிக்கிற ராஜா, உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்ன தேவன், எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உயிர்த்தெழுத முடியாய். நீர் தாவையும் மரணத்தின் சாயலை ருசி பார்த்த தேவனாய் இருக்கிறீர். அந்த மரணத்துக்கு ஒப்பான மரணத்தை அதாவது நாங்களும் அடையவும் அந்த சாயலிலிருந்து அதாவது உயிர்த்தெழுந்த சாயலுக்குள்ளாய் மாறவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாங்க செபிக்கிறோம். நீர் தாவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவனுடைய சுதன் என்று சொல்லி அதாவது பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறீர் என்று சொல்லி ரோமர் 1:5 வாசிக்கிறேங்க. தாவே தேவனுடைய குமாரனாகிய நீர் எங்களையும் உயிர்ப்பிக்க வல்லவர் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தை எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்துகளும் ஆசுதியும் இயேசுக்கு சுமன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.